இப்போ சம்மர் ஆகிடும் சூப்பர் கூல். வாட்டர் ஆன் ஹீட் ப்ரூஃப் ஆன் டென்ஷன் கான் நிப்பான் பெயிண்ட். என்னன்னே தெரியல இனியா, ராஜேஷ் உயிரோடு வர மாதிரி திடீர்னு எனக்கு ஒரு கனவு. என் கண்ணு முன்னாலதான் அவன் உயிரை விட்டான். ஆனா இப்போ எல்லாரும் ராஜேஷ் உயிரோடு இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றது கேக்கும் போது ராஜேஷ் உயிரோடு திரும்ப வந்துட மாட்டானான்னு எனக்கு ஏக்கமா இருக்கு இனியா. சோனாலி, நான் ராஜேஷ வேணா, ராஜேஷ கண்டுபிடிச்சு காப்பாத்துற வரைக்கும் அவன் உயிரோட இருக்கிற விஷயம் சோனாலிக்கு தெரிய வேணாம். மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு அது நடக்காம போனா அப்புறம் அதுவே பெரிய ஏமாத்தமா போயிடும். சோனாலி இனியா, ஏதோ சொல்ல வந்த, இப்ப எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? இல்ல சோனாலி, உன்னோட ஏக்கம் தவிப்பு எல்லாத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ ஆசைப்படுற மாதிரி ராஜேஷ் உயிரோட இருந்தா அந்த ஆண்டவ ராஜேஷ கண்டிப்பா உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பான். இங்க பாரு, ராஜேஷ் உயிரோட இருந்தா அவ எந்த மூலையில இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துவேன். அது கண்டிப்பா நடக்கும். சோனாலி, உடம்பு சரியில்லாம இப்பதான் குணமாகி வந்திருக்கேன். மனசு அமைதியா வச்சுக்கோ. கடவுள் உனக்கு எப்பவுமே நல்லதை தான் செய்வார். தைரியமா இரு, நான் அப்புறம் வந்து பாக்குறேன். என்ன சார், ஏற்கனவே தப்பு செஞ்சமா இல்லையானு தெரியாம ஜெயில வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப புதுசா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன் சார். சாதாரணமா இதுல இருந்து தப்பிக்கிறதே கஷ்டம். இதுல அந்த ஜெயிலர் வேற செம்ம காண்டில் இருக்கான். எனக்கு சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு சார். போச்சு போச்சு, என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு தூக்கல தொங்க போற சார். இல்ல, கடவுளே நினைச்சா கூட நம்மளை காப்பாற்ற முடியாது சார். அது நல்லா தெரியும் சார். ஐயோ சுபாஷ், ஏன் மனுஷன் உசுர வாங்கிட்டு இருக்க? இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் அமைதியா இருக்க போங்க சார். கம் ஆன், இனி என்ன யோசிச்சு ஒன்னும் ஆக போறது இல்ல. ஹலோ, உங்களை பார்க்க லாயர் வந்திருக்காரு, வாங்க. எப்படி இருக்கீங்க?
உள்ளே உட்கார்ந்துகிட்டு ஏதோ பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடுற மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் சொல்லிட்டே இல்ல, நான் கொலை பண்ணலையா சார்? சும்மா வேண்டாம் சார். சார் பெரிய அவமாரி பேசிட்டு இருக்க. கொலை பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? சுபா சார், நான் கொலை பண்ணனா சார்? சொன்னா கேளுங்க. நான் கொலை பண்ணலையா? நான் கொலை பண்ணல சார். சார் சார் ப்ளீஸ் சார், சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எதுக்கு சார் இப்படி கோவப்படுறீங்க? உங்க பிஹேவியரை பார்த்தா ஜட்ஜ் முதல்ல நம்புவாங்களா? சாரி சார், நான் கொலை பண்ணல சார். மூணு நாலு ஆயுள் கைதிங்க தப்பிச்சு ஓட பார்த்தாங்க, நான் அதை தடுத்து நிறுத்தினேன் சார். அவனுங்க தான் துப்பாக்கியால சுட்டானுங்க, நான் ஒண்ணும் பண்ணல. ஒரு நல்லது பண்ண போய் பிரச்சனையில மாட்டிட்டேன் சார். நல்லது பண்ணாலே பிரச்சனை தான், நாம எதுக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? எப்படியாவது உங்களை ஜாமீன் எடுக்கணும்னு உங்க அப்பா வெளியில கிடந்து போராடிட்டு இருக்காரு. நீங்க பிரச்சனை மேல பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டா எப்படி சார்? இங்க பாருங்க, துப்பாக்கி உங்க கையில இருந்திருக்கு, ஜெயிலரும் நீங்க தான் சுட்டிக்கன்னு சொல்றாரு. எனக்கு தெரியல இதுல இருந்து எப்படி உங்களை வெளியில கொண்டு வர போறேன்னு, நிஜமாவே எனக்கு தெரியல. ஓகே, என்ன நடக்குதுன்னு பாப்போம். நான் வர்றேன். சார் வாங்க சார், வாங்க சார். ராயா ராயா போலாம். யாரு நகை கடைக்கு போய் நகை வாங்கினது? யாரு வாங்கினது? இனியா என்னமா இது நகை கடை பில்லு மாதிரி இருக்கு? நம்ம வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. பேரு கொக்கி குமார்னு போட்டிருக்கு. கொக்கி குமார் பாரு, நகை வாங்கின பில்லு, இது எப்படி இங்க வந்துச்சு? உனக்கு தெரியுமா கொக்கி குமார? தெரியல தெரியல, இது என்ன வந்து தெரியல. குப்பையில போட்டலாம். ஒரு நிமிஷம் இருக்கட்டும், நவனா இது யாரு என்னன்னு விசாரிக்கிறேன். சரி அப்போ இது அந்த பேக்ல இருந்திருக்கணும். கொக்கி குமார் யார் வண்டிங்க? இது முதல்ல வண்டி எடுங்க. ஏன் வண்டி தாங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. முதல்ல இப்ப வண்டி எடுக்க போறீங்களா இல்லையா? அப்போ பையில தான் இந்த பில் இருந்திருக்கணும். நாம உதறினப்பதான் கீழே விழுந்திருக்கும் நினைக்கிறேன். அப்ப அந்த ரவுடி பேரு கொக்கி குமார், அவன் தான் நகை வாங்கியிருக்கான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.